அனைவருக்கும் வணக்கம். இந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் மீட் எடுக்கிறதுக்கு ஜிங் ஜிம்பிங் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர தொடங்கிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் நம்ம நேத்தி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சீனாக்கு செட்டே ஆகாத ஒரு விஷயத்தை வந்து பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. குறிப்பாக இந்த ஃப்ரெண்ட்லி டிப்ளமேசி. இந்த ஃப்ரெண்ட்லி டிப்ளமேசி வந்து அவங்க பொதுவாக எல்லா நாடுகளோட முன்வைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எந்தெந்த நாடுகளும் அவங்க வேலட் பவர் வச்சு எந்தெந்த நாடுகளும் அவங்க வந்து தூக்கி அவங்க பக்கெட்டில் போட்டுக்கிறதுக்கு, இந்த ட்ரேட் டிப்ளமேசி, அதுக்கப்புறம் இந்த டொனேஷன் கொடுத்து வலையில் போடுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சவுத் சைனா சீல எந்த அளவுக்கு சீனா அக்ரஷன் காமிச்சிட்டு இருக்கு, குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துலேருந்து அவங்க ஓரளவு மீண்டு வந்துட்டாங்க அந்த ஸ்டேஜில். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த சவுத் சைனா சீல மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்த சவுத் சைனா சீ நாடுகளுக்கு எல்லாருக்குமே. இதனால இன்னைக்கு சவுத் சைனா சீல நிறைய நாடுகள் இருக்கு, இந்த வியட்நாம் இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், இந்த பிலிப்பைன்ஸ் இருக்கட்டும், இந்த முக்கியமான நாடுகளை, இந்த பிலிப்பைன்ஸும் ஒன்று சொல்லலாம். இந்த பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து இப்போ நம்ம ஜிங் ஜிம்பிங் சமீபத்தில் கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்களாம் வர தொடங்கியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள், இந்த கால் ஏன் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அப்படின்றதுக்கு காரணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட அவர் என்ன பேசினார், எதனால் வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சீன அதிபருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் போல சொல்லலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம், வெல்கம் டு அவர் சேனல். உலக நாடுகளே ஒரு டீமா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்ப இருக்கிற நேரத்துல வந்து அமெரிக்கா பக்கம் எந்தெந்த நாடுகள் இருக்கு, சீனா பக்கம் எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நாடுகள்லாம் வந்து நியூட்ரலா இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பிரசிடென்ட் ராட்ரிகோ வந்து, அதாவது பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் ராட்ரிகோ வந்து ஒரு கடுமையான சொற்கள் மூலமா விமர்சிச்சிருக்காரு அமெரிக்காவை, கடுமையா ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஒரு சில விரிசல்கள்லாம் ஏற்பட்டது. அதனால சீனாவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாவே பிலிப்பைன்ஸோட ஒரு சின்ன நட்பு ரீதியான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் நாங்க வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டா வெளியில வர தொடங்கிட்டோம் அப்படினு சொல்லிட்டு இருந்த டைத்துல, அதாவது சீனா சொல்லிட்டு இருந்த டைத்துல ஏப்ரல் மாசத்துல, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அக்ரஷனை வந்து சீனா அப்பதான் ஆரம்பிச்சது. சவுத் சைனா சீல இருந்து ஆரம்பிச்சது. சவுத் சைனா சீல கிட்டத்தட்ட 90% வாட்டர் வேஸ் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படினு சொல்லி அவங்க காமிச்சாங்க. சோ அப்பவே சவுத் சைனா சீல இருக்க நாடு வியட்நாம் ஆகட்டும், மலேசியா இருக்காங்க சொல்லலாம். அந்த மாதிரியான டயத்தில் இன்னைக்கு சீனா வந்து இப்போ சமீபத்தில் கொஞ்சம் பிலிப்பைன்ஸோட கொஞ்சம் நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. புதுவிதமான நெருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிலிப்பைன்ஸோட இண்டிபெண்டன்ஸ் டே லாஸ்ட் தேர்ஸ்டே நடந்திருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜப்பானோட ஏப்ரல் மாதம் நடக்க வேண்டிய ஜப்பான் விசிட் போக வேண்டியதாக இருந்தது நம்ம ஜிங் ஜிம்பிங். ஆனால் அந்த விசிட் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதை ரீவிசிட் பண்ணலான்னு பண்ணும்போது ஜப்பான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லை இல்லை நாங்கள் இதை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜிங் ஜிம்பிங்கோட விசிட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான டச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜிங் ஜிம்பிங். இந்த மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி பேசலாம் பிலிப்பைன்ஸுக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இந்த பேசும்போது 38 நிமிஷம் பேசியிருக்கதா சொல்றாங்க, 38 நிமிஷம் பேசியிருக்கதா. இந்த செய்தியை வந்து அராப் நியூஸ் டாட் காம்ல தான் போட்டிருக்காங்க. 38 நிமிஷம் பேசினா தான் போட்டிருக்காங்க. ஒரு சில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அவர் என்ன பேசியிருக்காருன்னா, குறிப்பா முக்கியமான ஒரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே வேக்சினை வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாலும் அதோட ட்ரையல் வந்து முடியறதுக்கான வேலை இன்னும் முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செய்திகள் ஆரம்பிச்சிச்சு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க, ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி செய்திகள் வரத்தவங்க. அவனே சர்வதேச நாடுகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சது, அவங்க கரெக்டாக நம்பர்ஸை கொடுக்கல சீனா, அது ஒரு குற்றச்சாட்டு. ஆல்ரெடி அவங்க வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க நாட்டு மக்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச நாடுகள் எல்லாமே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து பிலிப்பைன்ஸ் அதிபருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நாங்கள் வேக்சின் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அது பிலிப்பைன்ஸோட தான் முதல்ல ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து வேக்சினை வச்சு அவர் காசு பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான வேலையில் சீனா ஏற்கனவே இறங்கிட்டாங்கன்னு தொடர்ந்து எல்லா நாடுகளுமே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. பிபிடி கிட்ஸ்
ஆகட்டும் டெஸ்ட் கிட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிச்சு சீனா. எப்போ லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்களோ 10,000 மேலே சீனாவில் வந்து அவங்க வந்து நாங்கள் இந்த இதை தயாரிக்கிறோம், எங்களுக்கு ப்ரொபோசல் கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு பிளான்ட் விஷயமா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டோட பேசி அவர் இந்த விஷயங்களை தான் வேக்சினை பற்றி மட்டும் பேசாமல் கொரோனா வைரஸ் தாக்கத்துலேருந்து உதவுறதுக்கு மற்ற எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லா விதமான உதவிகளும் நாங்கள் செஞ்சு தரோம் ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதாவது பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இன்னைக்கு பிலிப்பைன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கேன்வாஸ் பண்ணி இந்த சவுத் சீனா சீல இருக்க பதட்டத்தை ரெண்டாக உடச்சி ரெண்டு நாடுகளாக பிரிச்சுட்டா அப்புறம் அது சப்புன்னு முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நமக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு லடாக் பகுதியில் வந்து ஃபேஸ் ஆஃப்ல இந்தியாவில் இருந்தாலும் இன்னைக்கு இங்கே முத முதல்ல வந்து இந்த சவுத் சீனா சீல மலேசியாவோட தான் ஸ்டாண்ட் ஆஃப்ல இருந்தாங்க. இந்த மலேசியாவோட ஸ்டாண்ட் ஆஃப்ல இருக்காங்க தெரிஞ்ச உடனே அமெரிக்கா அவங்களோட ரெண்டு போர் கப்பல்களை மலேசியா பவுண்டரிஸ்க்கு கொண்டு வர அதாவது நெருக்கம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சீனா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிச்சது. இந்த எல்லா பிரச்சனையும் சேர்த்து தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கு. எந்த நேரத்திலையும் எது வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் காட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுதுன்னா, ஏன்னா அவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பக்கத்தில் ஒரு ஐலாண்டு ஒன்று இருக்கு. இன்னைக்கு ஆளில்லா ஐலாண்டுகள் எல்லாமே சீனாக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு இருக்காங்க. சவுத் சைனா சீல இருக்க ஐலாண்டுகளா, அதனால ஜப்பானையும் விடுறதா இல்லாம ஜப்பானும் எங்களுக்கு தான் அந்த ஐலாண்ட் சொந்தம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிலிப்பைன்ஸ்ல இந்த ஒரு ஐலாண்ட் சொல்ற ஸ்பிராக்லி ஐலாண்ட்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்க ஐலாண்டு. ஆனா மெயின்லேண்ட்ல இருந்து 2,000 தூரமா இருக்க அந்த ஐலாண்டு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சீனா தொடர்ந்து பல வருஷமா சொல்லிட்டு இருந்து சொல்றாங்க. இதனால 2016 நீதிமன்றத்துக்கு போனாங்க, சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாங்க பிலிப்பைன்ஸ். அதுல சீனாவுக்கு எதிராக தான் தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்துற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு செய்திகளும் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பிலிப்பைன்ஸோட ஏற்படுத்தியிருக்க சீனா இன்னும் நெருக்கம் காட்டுறதுக்கான வேலைகள் என்ன இருக்கு, அப்போ ஏதோ ஒரு யோசனையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்னைக்கு இந்த சவுத் சைனா சீயை பொறுத்தளவு அவங்களோட மெயின் அஜெண்டாவே என்னன்னா, எங்களுக்கு தான் இந்த சவுத் சைனா சீ வாட்டர் 90% எங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் அந்த ரூட்டை பயன்படுத்திக்கலாம் ஆனால் எங்களோட அப்ரூவல் இல்லாமல் பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன யோசிக்க வைக்க தோணுதுன்னா, லேண்ட் ரீதியாக இன்னைக்கு பாகிஸ்தான் ரூட்டு அந்த ரூட்டு இந்த ரூட்டுன்னு ஏகப்பட்ட ரூட்டுகளை அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை இன்னைக்கு இந்த சீ ரூட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பொருளாதார ரீதியாக இன்னைக்கு சீனாவோட அப்ரூவல் இல்லாமல் நீ வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா அப்போ சீனாவோட கட்டுப்பாட்டில் போயிடுற மாதிரி தான் அர்த்தமாக இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டி தான் இன்னைக்கு அமெரிக்கா இதை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு சீனா சவுத் சைனா சீல இருக்க நாடுகளே வேற வழி இல்லாமல் இறங்கி போனாலும் அமெரிக்கா விடுறதா இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவும் சரி அமெரிக்காவும் ரெண்டு பேருமே வந்து ஒன்னா பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியாவோட இந்த சவுத் சைனா சீல இருக்க நாடுகள் நல்ல ஒரு டிப்ளமேட் ரீதியான ஒரு நெருக்கங்கள் காமிக்க தொடங்கிட்டாங்க, ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு அதோட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சவுத் சைனா சீலையும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த சீனாவை பொறுத்தளவு அவங்க வந்து எல்லா அஜெண்டாவையும் ஒரு 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 விதமாக ஒரு கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது இதுக்கப்புறம் பல 100 கழிச்சு யார் அந்த ஆட்சி வந்தாலும் அதை எடுத்து அதை அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இன்னைக்கு இந்த லடாக் பகுதியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே டிபெட்டை வந்து பாமன் சொல்லி இதுக்கு முன்னாடி மாவோ சொன்னார், அதுக்கப்புறம் வந்து லடாக் நேபாள் அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனால இந்த இந்த ஃபிங்கர்ஸ் மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் கிரியேட் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு சவுத் சைனா சீலியும் 9 சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க சீனா. இதனால இன்னைக்கு இதனால தான் இன்னைக்கு இந்த சவுத் சைனா சீல வந்து இந்த லைன்ஸ்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சீனா வந்து இந்த அரசியல் கட்டமைப்பெல்லாம் நிறுத்திக்கலனா இன்னைக்கு உலக நாடுகள் இப்போ ஒன்று சேரலனா இதுக்கப்புறம் சீனாவை பிடிக்கவே முடியாது. இதே மாதிரி தான் இன்னும் பல 100 கழிச்சும் இதே மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக இருக்கு. இதை தவிர இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் வந்து ஏற்கனவே கண்டன குரல் விட்டுருந்தாங்க. அதாவது பிலிப்பைன்ஸும் வியட்நாமும் ஒரு சம்மிட் வச்சிருந்தாங்க, அதாவது 36 ஏஷியன் சம்மிட். அந்த சம்மிட்ல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து பிலிப்பைன்ஸ் அதிபர் விட்டுருந்தாங்க. ஆனால் இவ்வளோ மெசேஜும் விட்டு இன்னைக்கு ஜின் ஜின்பிங் வந்து பிலிப்பைன்ஸ் கிட்ட நெருக்கம் காட்டுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு அஜெண்டாவில் மூவ் பண்றாரு. இந்த வேக்சின் டிப்ளமேசி மூலமா இன்னைக்கு அவங்களை பணிய வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக தொடங்கியிருக்கு இன்னைக்கு இதில் பிலிப்பைன்ஸில். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இதே மாதிரியான விஷயங்கள் பங்களாதேஷுக்கும் அவங்க சீனா வந்து நெருக்கம் காட்ட தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பங்களாதேஷும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக தொடங்கிச்சு, நீட்டு டாப் 10 வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வர தொடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் இது நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதெல்லாமே பிளான்டான ஒரு விஷயம் தானே. அப்போ உலக நாடுகள் சர்வதேச ஊடகங்களோட சந்தேகங்கள் வந்து தப்பு இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு
அதிகமாக தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த முதல் விஷயம். ஸோ இது தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் யூரேஷியா ஒரு இணையதளத்தில் வந்து போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இந்தியா வர்சஸ் சீனாவில் கிளாஷ் ஆஃப் ட்ரான்ஸ் அப்படின்னு தான் அந்த ஆர்டிக்கல் பேர். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலோட ட்ரான்ஸ் தான் வேர்ல்ட்லேயே சூப்பர் பவர் ட்ரான்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சீனா பில்ட் அதாவது கிரியேட் பண்ணியிருக்க இந்த சைனீஸ் யூஎஃபி ட்ரான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸை விட பவர்ஃபுல் ட்ரான்ஸ்லாம் இந்தியா வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து இஸ்ரேல் கிட்டந்து தான் எல்லா ட்ரான்ஸுமே வாங்கியிருக்காங்க இந்த ட்ரான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால இஸ்ரேலோட ட்ரான்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லு, ரொம்ப நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அது அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ் தான் நமக்கு எல்லாம் தெரியும், ஆள் இல்லா விமானம். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான உயரத்தில் பறக்க வேண்டிய சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வானில் பறக்கக்கூடிய சக்தியெல்லாம் வந்து இந்த இஸ்ரேல் ட்ரான்ஸ்ல இஸ்ரேலில் உருவாக்கின ட்ரான்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஆள் இல்லா விமானத்தில். ஆனால் இன்னைக்கு வேர்ல்டுலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, வேர்ல்டுலேயே இஸ்ரேலோட ட்ரான்ஸ் தான் டாப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது அமெரிக்கா விட இஸ்ரேல் ட்ரான்ஸ் தான் டாப் சொல்லிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 2012 2005 பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு சில ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் 2012 தான் வந்து இந்த ட்ரான்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் சைன் பண்ணாங்க. அப்புறம் இந்த 2014 பிறகு நம்ம பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து இமிடியேட்டா வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. 2018 வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் மனசு வச்சு வாங்கலான்னு தெரியல. ஸோ அவங்க எத்தனை வாங்கியிருக்காங்கன்னா 50 ஹெரான் மீடியம் ஆல்டிடியூட் ட்ரான்ஸும் அதுக்கப்புறம் லாங் எடியூனன்ஸ் ட்ரான்ஸும் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 220 மில்லியன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. இந்த ட்ரான்ஸ் எல்லாமே சீனாவை விட ஒரு சக்தி வாய்ந்த ட்ரான்ஸா இருக்கு அப்படின்றத அந்த ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப இந்தியா வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. அவங்க அவங்களுக்கு வந்து ஓபன் மார்க்கெட் இருக்கனால இது அழகா இந்தியா பயன்படுத்திருக்கு தோணுது. ஸோ இனி ஃபியூச்சர்ல நம்ம பொருளாதார ரீதியா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணோம்னா, நம்ம பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருந்தனா டிஃபென்ஸ் நமக்கு சர்வசாதாரணம் ஆயிடும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி எனக்கு இருந்தது, இது எல்லாமே இங்கே இந்தியாவில உருவாக்கலாம் அப்படி இப்படின்னு. நம்மளோட அரசியல் கட்டமைப்பு அந்த மாதிரி, ஏன்னா நம்ம எந்த ஒரு நாட்டோடையும் நம்மளா போய் சண்டையிடவோ போரிடவோ மாட்டோம். நமக்குன்னு பிரச்சனை வந்ததான் தற்காப்புப்போம். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்றது 50-60 வருஷம் இல்ல சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கூட சொல்லலாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமா போக்கஸ் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. அதனாலதான் இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் நம்ம அதிகமா இம்போர்ட் பண்றோம், நம்மளே எக்ஸ்போர்ட் பண்ணலாமே. இதெல்லாமே இப்பதான் தொடங்கியிருக்காங்க. அதாவது 2016 நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பண்றதுக்கான விஷயங்கள்ல தொடங்கியிருக்கதான் சொல்றாங்க. ஸோ அதனால இனி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நியர் ஃபியூச்சர்ல கொஞ்சம் கழிச்சு ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு இந்தியாலேயே வந்து நிறைய விஷயங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தேஜாஸும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர் ஜெட், அதனால அதுவும் உருவாக்கி இருக்கும். கொஞ்சம் அதிகப்படுத்தணும், கொஞ்சம் வேகப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஸ்ட்ராங்கான பொசிஷன் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிதுன்னு சொல்லலாம். ஸோ இதான் நான் உங்களுக்கு ரெண்டாவது சொல்ல வந்த விஷயம். இது தொடர்ச்சியாக ஒரு சில பேர் வந்து நேற்று வீடியோவில் கேள்வி கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதாவது சீனா விட்டு வெளியேற கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணாம, குறிப்பாக யூரோப் நாடுகள் உள்ள கண்ட்ரி இந்தியாவை சூஸ் பண்ணாம ஏன் வந்து வியட்நாமை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது வியட்நாமோட ஒப்பந்தங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வியட்நாம் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து யூரோப் யூனியனோட போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டனால தான் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ இது ஏன் இந்தியா போடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கேள்வி இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் போட்டனா இந்தியா வந்து கொஞ்சம் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கனால சிறு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பாதிப்பு வரும். சின்ன சின்ன ஷாம்பு சோப்பு சீப்பு ஷாம்பு உட்பட எல்லாமே அவங்க நாட்டோட உள்ள வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல. ஆனால் யூரோப் மார்க்கெட்டை விட அமெரிக்கா மார்க்கெட் ரொம்ப பெருசு. இன்னைக்கு அமெரிக்காவுடைய பெரிய பாலிசி ஒன்று போடுறதுக்காக தான் ஃப்ரீ ட்ரேட் மாதிரியான ஒரு பாலிசி போடுறதுக்கான வேலைகளில் இந்தியா இறங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாலிசிஸ்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இப்போ அமெரிக்கா இந்த டைத்தை நம்ம பயன்படுத்தி நிறைய ஒப்பந்தங்கள் 4-5 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டா கொஞ்சம் பொருளாதார ரீதியான ஒரு விஷயங்கள் நம்ம மேம்பட தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சில ஊடகங்களும் சொல்கிறாங்க. ஸோ நமக்கும் அதான் இருக்குது. ஸோ இதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இது தொடர்ச்சியாக வேறு ஏதாவது கேள்விகள் தான் தலைமை கீழே கேளுங்க. அதுக்கப்புறம் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன் பை இந்தியன்.